हाय फ्रेंड्स वेलकम टू मॉम एंड मी सीक्रेट इनकी नाम पाकपो इंस्टेंट ग्लो फेशियल फाइव मिनट्स उंगकिट्ट टाइम इरुका अप्पो इंद फेशियल पन्नुंगा उंगलुक्कु इंस्टेंट ग्लो किडैक्कुम नालिक्कु फंक्शन पोणुना नींगा मॉर्निंग पन्नाले पोदुम आफ्टरनून नींगा फंक्शन पोलाम इंस्टेंट ग्लोवा नल्ला पिंकिशा फेशियल वेणुम उंगलुक्कु फेस वेणुम अंद स्किन ग्लो वेणुना इंद फेशियल नींगा ट्राई पण्णि पारुंगा अदुक्कु मुन्नाडि एंगा चैनलै सब्स्क्राइब पण्णादवंगा सब्स्क्राइब पण्णुंगा इप्पो नाम वीडियो पाक्कलाम இது மூணே மூணு ஸ்டெப்ல தான் நம்ம பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளீன்சிங் நீங்க க்ளீன் வந்து இல்ல ஃபேஸ் வந்து நாம ஃபேஷியலுக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணோம் நீங்க கிளீன்சிங் வந்து இல்ல பாத்தீங்கன்னா கிளென்சிங் பண்றதுக்கு நிறைய க்ரீம் இருக்கும் அது எதுவுமே வேணாம் இது எல்லாமே ஹோம்ல வீட்ல கிடைக்கிற பொருளை வச்சு நாம பண்ணலாம் என்னன்னா மில்க் தான் வேணும் ரா மில்க் நாம அதை வச்சு நல்லா ஃபேஸை நல்லா தடவி எடுக்க போறோம் இப்போ நாம நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தேவைப்படுறது ரா மில்க் பச்சை பால் நீங்கள் பேக்கெட் பால் ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபிள் நீங்கள் அது எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கும் இல்லையா அந்த பால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும்ப்பா அது நாம் இப்போ பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் வந்து இந்த மில்கை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ரா மில்க்கு நீங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இது இருக்கும் நல்லா இந்த ஃபேஷியல் இதை நீங்கள் ஃபேஸில் போடணும் பாருங்கள் பால் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபேஸில் இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் மார்னிங்கில் எப்போவுமே பண்ணலாம் ஃபேஸில் வந்து இந்த பச்சை பாலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சாலே நல்லா க்ளீன் ஆகும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஏஜென்ட் அண்டு பாலில் கால்சியம் இருக்குது அண்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பாலை நீங்கள் அதுவும் சில்லன் மில்க் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி துடைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே இந்த க்ளீன்சரை யூஸ் பண்ணும் இல்லை நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் பட் பால் தான் நல்லா ப்ளீச்சிங்கும் இருக்கும் ஃபேஸ் நல்லா ப்ரைட் பண்ணுறதுக்கு இந்த பச்சை பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க பண்ணி விட போகிறோம் எப்போவுமே இந்த சீஸை நல்லா மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணோம் அப்போ தான் சீஸ் மேலே இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹேரை வந்து நல்லா மேலே டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ ஃபேஷியல் எப்போவுமே பண்ணும்போது இந்த மாதிரி டவுனில் பண்ணாமல் மேலே அப்வர்ட் பண்ணும் இந்த மாதிரி இந்த இதிலெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணால் ஃபைன் லைன்ஸ் இருக்காது உங்களுக்கு சரிங்களா இங்கே வந்து நல்லா தேய்க்கக்கூடாது ஜஸ்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம இது காயுது கொஞ்சம் 2 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க சரியா ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம் ஸ்டெப் 2க்கு நமக்கு இப்போ ஸ்க்ரப்பர் வேணும் நம்ம ஸ்க்ரப்புக்காக அது எப்படி செய்யலான்றதை நீங்கள் பாருங்கள் ஸ்டெப் 2 இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழம் பாதி எலுமிச்சைப்பழம் அதில் நீங்கள் ஒரு ரெண்டு புழி புழிங்க அவ்வளோதான் நமக்கு தேவை அதில் அந்த எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க நீங்கள் அது சீடெல்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க சரியா உங்ககிட்ட பாதாம் ஆயில் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம் இதுக்கு நமக்கு பாதாம் ஆயில் வேணும் பாதாம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் பாதாம் ஆயிலில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் ஸ்கின் க்ளோயிங்க்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நல்ல ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணும் இது நம்ம சுகர் தேவைப்படுது ஒரு ஸ்பூன்னு இல்லை 1.5 ஸ்பூன் சுகர் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா கரைய வைங்க ஏன்னா நிறைய பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது அது ஸ்கின்னை ஹர்ட் பண்ணும் ஸோ அதில் டிசால்வ் ஆகிற அளவுக்கு பாதாம் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க பட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாதாம் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கூட யூஸ் பண்ணலாம்
இப்போ நாம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் இதில் பீட்ரூட் ஜூஸ். நீங்கள் வந்து துருவி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது தேவைப்படும் உங்களுக்கு. துருவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துட்டு அதுலேருந்து 2 ஸ்பூன். இப்போது இதில் அரிசி மாவு 1 ஸ்பூன் அது எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி மாவு நீங்கள் போடும்போது இது ரைஸ் ஃப்ளார் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஃப்ளார் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரப்பிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ரப் பண்ணும் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக அரிசி மாவை இதில் சேருங்க. கண்டிப்பாக பாதாம் ஆயில் வேணும் அண்ட் லெமன் ஜூஸ். உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அது யூஸ் பண்ண வேணாம், லெமன் ஜூஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாம் ஸ்க்ரப் பண்ணது, இதை நாம் இப்போ இதில் ஃபேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பாதாம் ஆயில் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஸ்கின்னு விட்டமின் டி நிறையா இருக்குது பாதாம் ஆயில். பாதாம் ஆயில் இல்லாதவங்க நீங்கள் இதில் வந்து கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நீ எடுத்துக்கோங்க கையில், சரியா? ரொம்ப வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி லேசான கையால் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து லேசாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா இங்கே நோஸில் தான் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ இங்கே நல்லாவே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். நல்லா சுகர் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. இதில் அரிசி மாவு எல்லாமே நல்லா எக்ஸ்ப்ளோயிட் பண்ணும், எல்லாமே டெட் செல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்க்ரப், இதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மசாஜ் பண்ணும்போது நல்லா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள், நல்லா தண்ணி தொட்டு பண்ணுங்கள். இது பிங்கிஷ் கலர் உங்களுக்கு நல்லா வரும் ஸ்கின்ல, க்ளோயிங் ஸ்கின் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் வந்து இல்லையா ஃபவர் ஹெட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் போகும், ஸ்லோ டவுன் ஆகும் ஏஜிங் ப்ராசஸ். இது எல்லாமே சன் டர்ன் இருந்தால் அது நல்லா ரிமூவ் ஆகிடும். பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்கள் இன்டேக்காகவும் எடுக்கும்போதும் ரொம்ப நல்லது. இந்த பீட்ரூட் ஃபேஷியல் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும், அந்த பிங்கிஷ் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது உங்கள் ஸ்கின்னுக்கு வரும். இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/2 hour கண்டிப்பாக ஆகும். 5 மினிட்ஸ் சொன்னீங்களேம்மா அப்படின்னு சொல்வீங்க, 5 மினிட்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒன்லி 5 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. இந்த ஃபேஷியலுக்கு டைம் எடுத்து நமக்காக 1/2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா, ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும், நம்ம ஸ்கின்னை கண்டிப்பாக அந்த ஃபீல் பண்ண முடியும் க்ளோயிங். நீங்கள் எண்ட் பண்ணும்போது என்னோடய ஸ்கின்னே பாருங்கள் எப்படி க்ளோ ஆகிருக்கோன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களால். கொஞ்சம் நல்லா நீங்கள் 5 to 6 minutes டைம் எடுத்து நல்லா ஃபேஷியல் பண்ணுங்கள். டைட் ஆகும்போது தண்ணி தொட்டு பண்ணுங்கள் சரியா. ரொம்ப ரஃப்பாக இருக்கும்போது நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். நம்ம ஸ்கின் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நல்லா தேய்க்கிற மாதிரி வந்து அழுத்தம் கொடுங்க, பட் வந்து இல்லை தேய்க்காதீங்க ரொம்ப. இந்த மாதிரி நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஃப்ளாலெஸ் ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நாம் இதை முடிச்சிட்டோம், மசாஜ் முடிச்சிட்டோம், நாம் இதை கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக விடுறோம், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃபீல் ஆகுது, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி அண்டு க்ளோயிங்காக இருக்கா ஃபேஸ் எப்படி இருக்குது. இப்போ நாம் 3rd step பார்க்க போகிறோம். 3rd step அது எப்படி பண்ணுன்றதை நீங்கள் பாருங்கள். நமக்கு தேவையானது இப்போது பீட்ரூட் ஜூஸு, நீங்கள் அது 1 3 tablespoons நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் பேக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெக்குக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், பட் 3 ஸ்பூன்னே எனஃப் தான். இப்போ நமக்கு அதோட முக்கியமான பொருள் வந்து பால் பவுடர். இது வந்து மில்க் பவுடர், நான் அமுல்யா பவுடர் பிராண்ட் காட்டுனே, அதுதான் வாங்கணுமா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. 10 rupees packetலேயே கிடைக்குது, இது வந்து ஹேண்டியாக இருக்குது.
ஸோ அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். பேக் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் லிக்விட் கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் வைங்க. ரொம்ப திக்காக வேணாம், ஏன்னா அது திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப திக்காக போடாதீங்க. பாருங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் வேணால் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த பிங்கிஷ் கலர் இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபேஷியல் போட்ட உடனே இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததை விட 2 ஷேடு ஃபேர்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நாம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நாம் ஃபேஷியல் அப்ளை பண்ணியாச்சு. ஃபேஸ் பேக் ஃபேஷியல் லாஸ்ட்டு 3rd ஸ்டெப். இப்போது ஃபேஸ் பேக் போட்ட அப்புறம் 2 மினிட்ஸ் இது காஞ்சிடும். அதுக்கு மேலே திருப்பி ஒரு தடவை ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. ஏன்னா இது லிக்விட் ஃபார்மில் இருக்கு இல்லையா, நல்லா திக்காக பிடிக்காது. நீங்கள் ஒரு லேயர் கொடுத்த அப்புறம் நீங்கள் திருப்பியும் ஒரு இன்னொரு லேயர், அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ். இப்போது இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். கொஞ்சோண்டு காஞ்சிருக்கு, இன்னொரு கோட்டிங் கொடுத்து 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். நல்லா காஞ்ச அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். எப்படி க்ளோயிங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம் லைவ் ரிசல்ட். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இப்போது ஃபுல்லாகவே ஃபேஷியல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த க்ளோயிங் ஃபேஸ் க்ளோயிங்க்கும் இப்போ நல்லா க்ளோயிங் ஆகிருக்கு, நல்லா க்ளோவாக இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது சாஃப்டாக இருக்க மாதிரி. எந்த மேக்கப் எதுவுமே கிடையாது, லிப் பாம் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ், நல்லா ஃபேஸில் பிரைட்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 சிம்பிள் ஸ்டெப் தான். வீட்டில் நீங்கள் இருக்கும்போது சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா ஈவினிங்னா மார்னிங்கே செய்யலாம். இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். எப்படி இருக்கு இந்த ஃபேஷியல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.